நீ இந்த தொழிலுக்கு புதுசாமா? என்னை கடைசியாக கூப்பிடுறேன், மறந்துட்டேன்னு கூப்பிடுறேன். இயக்குனர் சங்க தலைவர், எனக்கு செல்வம் மணிக்கு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. இங்கே வர நம்ம துரக பதாதிகள்னால எல்லாம் நம்மளை எதிர்த்து நின்னவங்க எப்படி இருக்கு பாரு, என்ன மாதிரி ஒரு மேடை. வெற்றி, இவனுங்களாவும் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாக்கிரதையாரு. ஆனால் ஒரு பெருங்கூட்டம் வச்சுருக்க பாட்டி, ஒரு மிக அற்புதமான கூட்டம். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னென்னா, இப்போ நமது தமிழ் திரைப்படங்களுக்கு 10 விருது 12 விருது அப்படின்னு விருதுகளாக வாங்கி குவித்திருக்கிறார்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக முடங்கி போயிருந்த சினிமா உலகத்துக்காரங்க தான் எல்லாத்துக்கிட்டேயும் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. ஆனால் நம்ம எடுத்த படங்கள் இல்லைன்னா 2.5 வருஷத்தில் கொரோனாவில் எல்லோரும் செத்து போயிருப்பான். அந்த படங்களை பார்த்து பார்த்து வீட்டில் டிவியிலேயே இந்த உலகத்தையே காத்தது சினிமா தான், உண்மை. அந்த மாதிரியான சினிமாவை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துது, மக்களுடையது. நீங்கள் தியேட்டரில் படம் பாருங்கள், தியேட்டரில் படம் பாருங்கன்னு பார்த்தா இப்போ ஓடிடியில் வந்த படங்களுக்கு தான் அவார்டு வந்திருக்கு. அதனால் தியேட்டர்லேயும் பாருங்கள், ஓடிடியிலையும் பாருங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று வந்த செய்தியில் என்னுடைய ஆர்வீர் நண்பன், நான் சினிமாவில் முதல்ல வாடா போடான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு தோழன் எனக்கு வசந்த் தான். நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கோம். இப்போ என்னை பார்த்தா திட்டுவான், நான் அவனை ஃபோனில் நாங்கள் ஜாஸ்தி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன், அவனை நான் திட்டிகிட்டு இருந்தேன், அவன் ஃபோன் பண்ணி திட்டுவான். எதுக்குன்னா, அவங்க நாங்கள் சாதித்ததை பற்றியெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அடுத்தது நம்ம என்னடா பண்ண, டேய் இந்த படம் எடுக்கும்போது டேய் நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ ஃபோன் பண்ண நான் எடுக்கலைன்னு என்ன திட்டாதடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷன். அவனுக்கு தேசிய விருது இயக்குனருக்காக கிடைத்திருக்க வேண்டும், அது கிடைக்கவில்லை என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா அவன் படத்துக்கு 3 விருது கிடச்சிருக்கு, அது அவனுக்கு கிடைத்த விருது தான். இருந்தாலும் என் நண்பனுக்கு சிறந்த இயக்குனர் விருது கிடைத்திருக்க வேண்டும். இருக்கட்டும்ப்பா, படத்துக்கான அவன் இல்லைன்னா படமே பண்ண முடியாது. அது இருந்தாலும் சிறந்த டைரக்டர் வந்து இண்டிவிஜுவலாக வருது இல்லையா கண்ணே, அதனால் மாரி முத்து வந்து விட்டுத்தர மாட்டப்பில் அவங்க டைரக்டரை தப்பி போய் நடிகன் ஆகிட்டாப்புல. அப்புறம் பார்த்தா நடிகர் சூர்யா, நடிகர் சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு அவனுக்கும் தான் தெரியும். நான் சூர்யா வீட்டிலையே இருந்தேன், பக்கத்து என் வீட்டில் தான் எல்லாம் விளையாடுவாங்க, சூர்யா சூர்யா தம்பி எல்லாரும். பல முறை இவர் முயற்சி செய்து கடைசியில் என்னடா அவன் நடிக்கவே மாட்டேன்றான், நீ ஏதாவது சொல்கிறா டேய் நடித்தான். அப்புறம் நான் டெய்லி சூர்யாவை கூப்பிட்டு நடிடா நடிடா நடிடா, இல்லைங்கள் எனக்கு அதை சரியாக வராதுங்கள் அப்படின்னு இருக்கட்டேன். நான் உண்மையைத்தானே சொல்கிறேன், நான் உண்மையைத்தான்டா சொல்கிறேன், பொய்யா சொல்கிறேன். இவனும் பல தடவை 10 தடவை நடந்து வந்து இவனுக்கு செட்டாகாது போல இருக்கேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சிவகுமார் அண்ணங்கிட்டையும் சொன்னேன், சூர்யாக்கிட்டையும் சொன்னேன், ஒரு சிறந்த வாய்ப்பு, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு தொழில் பண்ணணுன்னா அது நடிப்பு தான். யாரோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யாரோ கஷ்டப்படுறாங்க, ஒரு இயக்குனர் தன்னை வந்து அப்படியே செதுக்கி செதுக்கி இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறான், கொண்டு வர்றான். அப்படி உருவானவர்கள் தான் எல்லா ஹீரோக்களும், எல்லா நடிகர்களும் இயக்குனர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான், தானாக யாரும் பெரிய ஆள் ஆகலை. அதுக்காக தான் சொன்னேன், மாரிமுத்து சிறந்த இயக்குனர் அப்படின்றது வரலன்றது வருத்தம், வேற ஒன்றும் இல்லை.
அப்படி ஒரு சூர்யா முதல் படத்திலிருந்து அவர் அனுபவித்த ஒரு நாலஞ்சு படம் ஃப்ளாப் அவருக்கு. ஒரு நாள் என் வீட்டில் வந்து உட்காந்து என்ன அங்கிள் நான் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நான் என்ன எனக்கு சினிமாவே வேண்டாம். ஸோ யாரும் போராடாமல் ஒரு வெற்றி கிடைப்பதில்லை. நான் சொன்னேன் நீ இன்வால்வ் ஆகிக்கோ, நீ வந்து உன்னை டோட்டலாக அந்த கேரக்டருக்குள்ளேயே போய் வாழ்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணு. அப்போ தான் வந்து அந்த நந்தா படம் அவருக்கு அமைச்சது. ஸோ அதில் உண்மையிலுமே மிகப்பெரிய நடிகன் என்பதை நிரூபித்தார் சூர்யா. சூர்யாவுக்கு முதல்லையே கிடச்சிருக்கணும் இந்த மாதிரி விருதுகள். எல்லாத்துக்குமே லேட்டு தான், பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாதிரி. சுதா குகரை அந்த அந்த பொண்ணு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இறுதி சுற்று படம் பார்த்த உடனேயே நான் மிகவும் வியந்து போனேன். அதாவது இப்போ படத்தில் பெரிய ஹீரோ தேவையில்லை, பெரிய ஹீரோயின் தேவையில்லை. நம்ம ஹீரோக்களே அந்த கதாபாத்திரத்தை அழகம் பண்ணாவே அவங்க மிகப்பெரிய ஹீரோக்கள் ஆயிடுவாங்க. இதுதான் இப்போ கான்செப்ட் ஓரியன்ட் கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்றது தான் இப்போ ஜெயிக்குது. கண்டென்ட் உள்ள படங்கள் உலகம் பூரா பார்ப்பான், வெறும் ஹீரோயிசம் வந்து 15 தியேட்டரில் மட்டும்தான் பார்ப்பான், அந்த கலெக்ஷனோடு முடிஞ்சு போயிடும். அப்புறம் பழைய நடிகர்கள் நம்ம பெரிய ஹீரோக்கள்னு சொல்லிக்கிறோமே அந்த படங்களில் இப்போ பார்த்தோம்னா அவங்களுக்கே வெக்கமாக இருக்கும், இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஏமாற்றிருக்குமே. இந்த தமிழ் சினிமாவில் எத்தனை ரசிகர்களை ஏமாற்றி, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டருக கமர்ஷியல் படம் பண்ணுற ஹீரோக்கள் எல்லாத்துக்குமே ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க குழந்தைக்கு பார்த்து அவங்க அப்பனை நக்கல் அடிப்பாங்க, இந்த மாதிரி கேவலமான படத்தையாக நடிச்சிங்கன்னு. கரெக்டாக ஆகவே நல்ல கண்டென்ட் எடுத்து இந்த கண்டென்ட் உள்ள படங்களை தயாரித்தால் உலக அரங்கிலே நமது திரைப்படங்கள் நிச்சயமாக ஒரு முக்கியத்துவத்தை பெறும் என்பதை நான் சொல்கிறேன். யென்னி துணிக நம்ம இயக்குனர் வந்து இது ஒரு சின்ன ஒரு டிராவல் எனக்கு என்னுடைய அருமை நண்பர். சீக்கிரம் முடிச்சிடுறேன், எனக்கு தெரியும்டா நீங்கள் வந்து பரவாயில்ல. என்னுடைய அருமை நண்பர் திரு லங்கேஷ் அவர்கள், எங்கே லங்கேஷ் எந்திரிங்க, அவருடைய உற்ற நண்பர் தான் நம்ம சுரேஷ் சுப்பிரமணியம். அவர் மூலமாக தான் எனக்கு தெரியும் இந்த படத்துக்காக எவ்வளவு போராடினாங்கன்றது எனக்கு தெரியும். இந்த கொரோனா டைமில் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் ஒரு பக்கம், ஷூட்டிங்கு டைமில் பண்ண முடியாது, என்ன எடுத்திருக்கோம் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டினாங்க. நான் பார்த்தேன் ஜெய், ஜெய் பிரமாதமாக பண்ணியிருந்தா உண்மையிலுமே. இவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நான், நீங்கள் ஜெய்கிட்ட பேசுங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது வரும், இதெல்லாம் டைரக்டர்கிட்டையும் சொன்னேன். நான் ஞாபகம் இருக்கா அந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்த உடனே இது ஏன் டிலே பண்ணுறாங்க டிலே பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பல்வேறு காரணங்கள். இந்த படத்துக்கு மிக பேருதவியாக இருந்து இந்த படத்தை முடித்து கொடுத்த என் அன்பு தம்பி ஜெய்க்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியணும்னு நான் நிறைய பேக்ரவுண்டில் போகும்ல, நம்ம என்ன பண்ணாலும் இப்போ நான் 9 மணிக்கு வந்துட்டேன், நீ 10:30 மணிக்கு வந்த, வாழ்க்கையில் கஷ்டமே படாம ஜாலியாவே நடிச்சிட்டு இருக்கிற ஒரே நடிகன் மிர்ச்சி சிவா தான். எதை பற்றியும் கவலை இல்லாமல் நடிக்க வருது அவன் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையான கலைஞர்கள் இருக்காங்க. அது மாதிரி வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபுவோட தம்பி நம்ம இவன், இதெல்லாம் இங்கே வரலையா? ஸோ இதெல்லாம் ஒரு எல்லாம் வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸ் மாதிரி, ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுங்க மாதிரி ஒரே கலாட்டா பண்ணுற குரூப்பை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நேர்த்தியான ஒரு திரைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார். நான் பேசுகிறதோட நிறுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, யாரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை.